The long wait is so over. Genesis, the beginning. Yes, this FRAMEZ event is a new beginning for the School of Media Studies after COVID pandemic. So, here we go. Prayer is the most powerful tool mankind has. We would like to start this event with a prayer song. May I request all of you to stand for a prayer song. Principal, Sir Dr. S. Thirumagan, to deliver the welcome address to welcome all the dignitaries on the dais. Most respected, today's chief guest, film director, producer, writer, and actor, Mr. Velmurugan, our dynamic director of Hindustan College of Arts and Science, Dr. Susan Marthandan, our Vice Principal, Mr. Samuel Sambath Kumar, our Vice Principal Academics, Dr. Ilan Jim, Coordinator of the Program, HOD of ISKCOM, Madam Saranya, dear staff members and my dear students of Media Studies. See, you are all future artists. In which field? That is, it depends upon your passion. So in that way, Hindustan College of Arts and Sciences is giving such a great path for your wonderful future life. So this particular program, really I feel so happy as a principal, because this FRAMEZ, in the name of FRAMEZ, every year we are conducting in a successful way. So this year, FRAMEZ 2022, we are celebrating with a great personality in the film industry, Mr. Velmurugan. Our multi-phase personality, really, we feel so happy. And then, even in cine industry, all are wondering about this particular man's a great talent in many fields. Somebody will be a great director, somebody will be a great writer, somebody will be a great actor. But if a combination of a single man irukka mudiyum indra cine industry la face panni prove panna very few person la Velmurugan is one of the such a great personality in film industry. பல பேர் இருக்காங்க நம்ம சினிடிஸ்ல என்னுடைய சைல்டுஹுட்லேருந்தே நான் பல பேர் பார்த்துருக்கேன். இப்போ இருக்கிற மல்டி ஃபேஸ்டு பர்சனாலிட்டின்னு பார்க்கும்போது வெரி ஃபியூ. அதில் மிஸ்டர் வேல்முருகன் அவர் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஆஸ் அ ரைட்டரும் ஹைலி அச்சீவ். நார்மலி ஆஸ் அ ரைட்டர் இன் சினி இண்டஸ்ட்ரி, காமெடி ட்ராக் எழுதுகிற டைலாக் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். எழுதுறது ரொம்ப டஃப், ஏன்னா அவ்வளோ சாதாரணம் கிடையாது. ஒரு சின்ன பஞ்சில் கிளாப் வாங்கணும், கேஷில் வாங்கணும், அதில் வந்து அது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து வெரி டிஃபிகல்ட். இப்போ பர்ஃபார்மன்ஸில் வந்து வடிவலெல்லாம் வந்து பயங்கரமாக கைதிட்டு வாங்கிட்டு போயிடுறாரு. அவர் இதை பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு பேக்லேருந்து அந்த டைலாக் ரைட்டர் கொடுக்குற ரைட்டிங்கை வந்து அவர் பர்ஃபார்ம் ஆக்குறார். அந்த ரைட்டிங் ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு கேள்வி கேட்கும்போது, கைப்பிடிச்சிக்கிட்டியா, யாருக்கு என்ன கைப்பிடிச்சிக்கிட்டியா, என்ன கைப்பிடிச்சிக்கிட்டியான்னு ஒரு ஃபேமஸ் டைலாக் அது சார் எழுதுந்து, அந்த டைலாக் அவர் எழுதி வடிவேல் எக்ஸ்ட்ரீம் லெவலில் பயங்கரமான ட்ரெண்டிங் காமெடி அது. அப்போ அந்த மாதிரி ஒரு காமெடியை ட்ரெண்ட் பண்ண வைக்கிறதுன்றது டைலாக் ரைட்டிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். பர்ஃபார்மிங்கில் வந்து ஆஸ் அன் ஆக்டர் அவர் பர்ஃபார்மில் சுகமாக கைதட்டு வாங்கிட்டு போயிடுவார். அதை ரைட்டிங்கில் கொடுத்து அதை விஷுவலைஸ் பண்ணி அதை நடிக்க வச்சு அதுக்கப்புறம் அவர் வாங்குற கைதட்டுக்கு பின்புலத்தில் த பர்சன் இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் எஃபர்ட். அதில் தான் ஸ்டோரி ரைட்டிங்கில் வந்து தட் எஸ்பெஷலி டைலாக் ரைட்டிங் ஃபார் காமெடி இஸ் வெரி 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 டிஃபிகல்ட்.
அது அந்த டிஃபிகல்ட் வேலையை சாதாரணமாக பண்ணிட்டு இருக்க சினி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கேஷுவலாக திரைமறைவில் அவர் அழகாக செய்துட்டு இருக்காருன்னா ரியலி வி ஷுட் கிவ் வண்டர்ஃபுல் அப்ளாஸ் டு ஹிம். ஏன்னா இவருக்கு நாம தான் இங்கே அப்ளாஸ் கொடுக்கணும். எனக்கு இவர் எழுதுகிற ரைட்டிங்லாம் யார் அப்ளாஸ் வாங்குறாருன்னா ஆக்டர் வாங்கிட்டு போயிடுவார். ஆனால் பேக்கில் வந்து பேக் ஸ்க்ரீனில் வந்து இவர் கொடுக்கக்கூடிய கான்செப்டை வச்சுக்கிட்டு இப்போ இதனால் ஆச்சரியம் என்னென்னா இந்த மாதிரி சோமனி டைலாக் ரைட்டர் இவங்களுடைய எஃபர்ட்லாம் என்னாச்சு தெரியுங்களா, அந்த ஆக்டர் வந்து அவருடைய கான்செப்டை அவருடைய சமாச்சாரமாக ஆகிப்போச்சு. இவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எல்லாமே அவங்களுடைய விஷயம் ஆகிப்போகுது. டைலாக் ரைட்டிங் வந்து சில டைலாக் வந்து சொல்லி காமெடி ஆக்கிறது, சில டைலாக்கு சொல்லாமலேயே காமெடி ஆக்கிறது. இந்த சொல்லாமலேயே காமெடி இப்போ சமீபத்தில் நான் வந்து ஒரு ஐ வென்ட் ஒன் காம்படிஷன்னா ஆஸ் அ ஜட்ஜ். அது என்ன காம்படிஷன்னா பஞ்ச் டைலாக் காம்படிஷன். டைலாக் வந்து பஞ்ச் டைலாக். இதில் என்னன்னா ஒரு அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க ஒரு டைலாக் ஆஸ் அ பிரின்சிபல் ஐ ஷுட் நாட் சே, பட் ஐ கேன் சே வித் ஆர்டிஸ்ட். இவங்களாம் வந்து ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட். ஏன்னா ஆர்டிஸ்டிக்கல் மூடில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் தப்பு பண்ண முடியாது, தப்பே சொல்ல முடியாது. நம்ம அந்த ஆஸ்பெக்டில் நான் சொல்லலாம். அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின டைலாக் என்ன தெரியுமா, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சுகர் அண்ட் ஃபிகர் இப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், சுகரை நம்ம கண்ட்ரோலில் வைக்கலாம் அவ்வளோதான். அதை இவ்வளோதான் டைலாகே. இதுக்கு என்ன கை தட்டுன்றீங்க, அந்த ஹோல் பார்த்தா அரங்கமே ஆயிரம் பேர் அப்படியே அதுற மாதிரி கை தட்டுறாங்க. அப்போ இவ்வளோ இந்த மாதிரி டைலாக் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபார்ம் ஆகுது மைண்டில். அப்போ இதெல்லாம் வந்து நாளைக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து கேஷுவலாக நீங்கள் அடிச்சுட்டு போகிற பஞ்ச் எல்லாமே நாளைக்கு சினி இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய அளவுக்கு ஐடியா வேணும்னா சச் எ கிரேட் பர்சன் டு கெட் தி ஐடியா, தட் இஸ் அவர் சீஃப் கெஸ்ட் டாக்டர் மிஸ்டர் வேல்முருகன். அவர்கிட்டேருந்து நீங்கள் வாங்கணும். ஆஃப்டர் ஃபினிஷிங் தி ப்ரோக்ராம் அட் த டைம் ஆஃப் எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் எனி இன்டெலெக்சுவல் கொஸ்டின் அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணுங்கள். அந்த கொஸ்டினிங்கில் வந்து நம்ம வி கேன் கெட் ஸோ மெனி திங்ஸ் ஃப்ரம் தி கிரேட் டைரக்டர் அண்ட் கிரேட் ரைட்டர். ஸோ அந்த தட் ஆஸ்பெக்ட் ரியலி வி ஃபீல் ஸோ ஹாப்பி சார் டு வெல்கம் யூ வித் யுவர் ஹோல் ஹார்ட்டட் அப்ளாஸ். நெக்ஸ்ட் அவர் டைரக்டர் சார், நீங்கள் ஆத்திரமே இந்த மேடம் வந்து ரெண்டு டைரக்டர் கரெக்ட் ஸ்பீச். அவர் டைரக்டர், ஷீ இஸ் அ டைரக்டர் ஃபார் அவர் காலேஜ், ஹி இஸ் அ டைரக்டர் ஃபார் தி சினி இண்டஸ்ட்ரி, அவர் டைரக்டர் இஸ் அ டைரக்டர் ஃபார் அவர் காலேஜ். ஸோ சில நேரத்தில் என்னென்னா மேம் வந்து வெரி ப்ளசன்ட் பர்சனாலிட்டி, வெரி ப்ளசன்ட். இப்போ சார் பார்த்தீங்கன்னா கூட டைலாக்லாம் பார்த்தா வெரி ப்ளசன்ட். ஆனால் இன் வாட் வே தே ஆர் டைரக்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா ஒன்லி தி அவுட்புட் ஆஃப் தி திங் யூ கே வி கேன் ரியலைஸ். இப்போ காலேஜ் வந்து இப்போ மேம்கிட்ட பர்சனலாக பேசினீங்கன்னா சச்ச நைஸ் பர்சனாலிட்டி, சச்ச ப்ளசன்ட் பர்சனாலிட்டி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி பர்சனாலிட்டி எல்லாமே இருக்கும். பட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துச்சுன்னா அப்படியே லேடி சிங்கர் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தட் திங் ஷுட் பி தர். இப்போ சினி இண்டஸ்ட்ரியில் எப்படின்னா இப்போ இந்த டைரக்டர் அந்த டைரக்டர் என்னென்னா அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனில் சிங்கம். சினி இண்டஸ்ட்ரியில் சிங்கம்னு யாரை சொல்லுவாங்கன்னா ஹீரோ தான் சொல்லுவாங்க, டேரக்டர் சொல்ல மாட்டாங்க. இங்கே எங்களுக்கு டேரக்டர் தான் சிங்கம். அங்கே வந்து சினி இண்டஸ்ட்ரியில் லைன் எடுத்தோம்னா ஹீரோ தான் லைன். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச லைன் அவர் தானே. பேக்கில் இவர் எப்படி தெரியுமா, ஒரு ஆக்சுவலாக லைனை பற்றி சொல்லும்போது லைன் வந்து காட்டுக்கு ராஜா தான். அது எல்லோ விலங்குகிட்டையும் போய் கேட்டுதான், நான் யார், நீ தான் ராஜா, நான் யார், நரி சொல் நீ தான் ராஜா, குரல் சொல் நீ தான் ராஜா. ஒரு யானைகிட்ட போய் கேட்டுவான் நான் யாருன்னு, அது ஆனால் அமைதியான திருப்பி திருப்பி கேட்டுவாங்க நான் யாருன்னு கேட்குறேன், நான் யாருன்னு நல்லா தூக்கி வளைச்சி தும்பிக்கையில் தூக்கி ஒரு அடி விட்டுதான் யார் யானை போய் டம்மார்னு செவத்தில் போய் விழுந்து அது பேக் போனே உடஞ்சிச்சு. எதுக்கு சிங்கத்துக்கு எழுத முடியாமல் எழுந்த நம்ம வடிவேல் மாதிரி நான் கேள்வி தானே கேட்டேன் எழுந்துச்சு, எழுந்து ஒரு டைலாக் விட்டது யார் எலிஃபண்ட்டு, நீ ராஜாவா நீ இரு, நீ எதுக்கு எல்லாத்தையும் அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்க, இது இந்த குவாலிட்டி இருக்கு பார்த்தேன். ஏன் ஒய் ஐம் டெல்லிங் திஸ், ஹீரோ சிங்கம் தான் சினிமாவில், ஆனால் ரியல் பயங்கர எஃபெக்டிவ் பர்சனாலிட்டி யாருன்னா இந்த உட்காந்துட்டு எலிஃபண்ட் தான், டைரக்டர் தான், டைரக்டர் தான் அங்கே வந்து பயங்கரமான ஆக்டர். நீ வெளியே காட்டிக்கலாம் நீ ராஜான்னு ஓ புத்த ஒரு அடி வர்டிபிள் உடஞ்சி போச்சு இல்லை, அந்த பவர் டைரக்டருக்கு உண்டு. ஏன்னா சும்மா வந்து ஒரு ஒரு பிக்சர்லேயே வந்தது
அதாவது சான்ஸ் கேட்டு ஒரு போவாங்க இந்த கவுண்டமணியாக செஞ்சிடும், யார் டைரக்டர்னு தெரியாது. எவனோனையோ போய் கார் டிரைவரை போய் டைரக்டர்னு வச்சுட்டு போவான், ஒவ்வொருத்தராக தேடிட்டு போவான். கடைசியில் சாதாரணம் ரொம்ப கேஷுவலாக ஒன்றுமே இல்லாத ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பார், அவர் தான் டைரக்டர். ரியலைஸ் ஆகிறதுக்குள்ள அந்த பிக்சர் வந்து நல்ல ஒரு 40 feet ஓடும். ஸோ ஒரு டைரக்டர் கண்டுபிடிக்க முடியாது, அவர் எப்படி தெரியவார்னா அவருடைய டேலண்ட் மட்டும்தான் வெளியே தெரியும். ஸோ தீஸ் ஆர் த திங் இன் தட் ஆஸ்பெக்ட் வி ஆர் என்ஜாயிங் அவர் டேரக்டர் டைரக்ட்லி ஃபேஸ் டு ஃபேஸ் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். இங்கே பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒன்லி த பீப்புள் ஆர் என்ஜாயிங். அந்த ஆஸ்பெக்டில் ரியலி ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி டு வெல்கம் அவர் டைரக்டர் டாக்டர் சூசன் மார்த்தாண்டன் வித் யர் ஒண்டர்ஃபுல் அப்ளாஸ் ஃபார் தி ஃப்ரேம்ஸ் 22. ஸோ மை ஹோல் ஹார்ட்டட் வெல்கம் டு ஆல் தி ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட். ஸோ யூ ஆர் ஆல் தி பர்சன் ஃபார் தி ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ஒரு நல்ல பல பேர் பல டேலண்டட் கையில் இருக்குது, அந்த டேலண்ட் கையில் நீங்கள் ஷேரிங் வச்சு இன்றைக்கி பார்த்தோங்க உங்களுடைய யுவர் ஓன் ப்ரொடக்ஷன். இவ்வளோ பிக்சரை பார்த்துட்டு டைரக்டர் அசந்து போனார், அட இவ்வளவு ஃபோட்டோகிராஃபிக்ஷனில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம், ரொம்ப அசந்து போனார் சில ஃபோட்டோகிராஃபி. ஹியர் செலக்டட் 3 pictures ஃபார் ப்ரைஸஸ், உங்கள் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த உங்கள் டேலண்ட், ஸோ யூ ஷுட் எக்ஸ்போஸ் அக்கார்டிங் டு தட். அவர் டைரக்டர் இஸ் கிவிங் சச் எ கிரேட் பாத் டு இம்ப்ரூவ் அண்ட் டு ப்ரொமோட் யுவர் டேலண்ட். ஸோ இன் தட் ஆஸ்பெக்ட் த என்டையர் அட்மின் டீம் வில் கிவ் சப்போர்ட் டு யூ டு எக்ஸ்போஸ் யுவர் டேலண்ட் இன் ஃபியூச்சர். ஸோ வாட் ஐ வாண்ட் டு சே, நீங்கள் இவர்கிட்டேருந்து வாங்கக்கூடிய நாலேஜில் எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து பல டைரக்டர்ஸ் இருக்கலாம், பல ரைட்டர்ஸ் இருக்கலாம், பல டைரக்டர்ஸ் இருக்கலாம். ஹவு டு பிகம் அ குட் டைரக்டர், ஹவு டு பிகம் அ குட் ரைட்டர், இதெல்லாம் நீங்கள் இவர்கிட்டேருந்து வாங்குங்க. தட் இஸ் தி ரீசன் த மீடியா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி சரண்யா சரேஞ்ச் சச் அ கிரேட் பர்சனாலிட்டி ஆஸ் அ சீஃப் கெஸ்ட் டுடே. இதில் என்னென்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிளோட ஐ வாண்ட் டு ஃபினிஷ் மை வெல்கம் அட்ரஸ். ஃப்ளவர் இருக்குது, ஆர்டினரி ஃப்ளவர். ஒரு ஃப்ளவரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. இப்போ இந்த பிக்சரே பார்த்தீங்கன்னா என்னுடைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து வேற ஆளுக்கு போய்டும். ஆஸ் அ டைரக்டர் அவங்களுடைய விஷயங்களில் பார்க்கும்போது ப்ரைஸ் ஒருத்தர் போகுது. அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில் பார்ப்பாங்க. ஸோ ஒரு 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 பொக்கே ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்த்தாருன்னா அதை ஒரு அழகான பொக்கே பண்ணுவார். ஒரு கார்லண்ட் மர்ச்சன்ட்கிட்ட போனால் அது அழகான ஒரு மாலை பண்ணுவார். ஒரு டைரக்ஷன் மேன் கிட்டே போனால் அதை வச்சு ரோஸ் வச்சு ஒரு டைரக்ஷன் பண்ணுவார். ஒரு சயின்டிஸ்ட்கிட்ட போனால் அந்த ரோஸ் எத்தனை விதமான மடிப்பு இருக்குன்னு பொட்டானிக்கல் ஆஸ்பெக்டில் அவர் ரிசர்ச் பண்ணுவார். ஒரு கேர்ள்கிட்ட போனால் அதை வச்சு தலையில் வச்சுக்குவோம். ஒரு பாய்கிட்ட போனால் அது ஸ்டைலாக ஒரு நாள் அப்படின்னு அவருக்கு ஃப்ளவர் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ஒரே ஒரு ஃப்ளவர் தான், ஒரே ஒரு ரோஸ் தான். In what way the people are seeing, according to that, the quality of the flower is getting exposed. Adha maadhiri, oru director aagunumna, and the flower ethana per ethana vidhamana paapan andra knowledge oda indha oru director aagum. So that is the talent of the director. In that aspect, really we feel so happy to get such a wonderful directors on the stage. My hearty welcome to one and all present here. Thank you very much. Wish you all the best. We feel honored to have a respected ma'am, Dr. Susan Marthandan, the director of HCAS, with us. We are glad to hear a few words from you, ma'am. Mr. Velmurugan, reputed actor, producer, director, principal, vice principals, Ms. Saranya, the coordinator of frames, faculty, and my dear students. Very happy to be here for Frames program and also to judge the photography competition. And like principal mentioned, actually it's very difficult to speak after principal. He just floors everybody and after that there are no words. But still, thank you for your very kind words. Yes, I'm happy that you call me a director on the same level as Mr. Velmurugan, of course. It's a pleasure to know you and meet you, sir. Very happy that we have the topic Genesis, and we were able to go around and see the pictures that many of you have taken. So how many of you participated in the competition? Yarala compete panninga adla yarala photo eduthinga to part in the drawing competition ella seithu neenga kai thookalam. Okay, so everybody almost or Ilya?
நிறைய கை மேலே போலியே 50%. Yeah, was it not compulsory for all of them to take part? So, yeah, kai nariya varala. So, those who have sent the photo also, you can raise your hands. Yeah, yeah. Yarala participate panirukku, whether it was chosen or not. Yellara, all of you. So, did they use the cameras, their own cameras or the our cameras? They have their own camera? Okay. Excellent. I think what Ms. Saranya told me was more than 500 entries irundhathu. And adilinde I think 100 odd entries da illa potutanga ne display pannirukku. So very very happy to see it. And one thing I just wanted to tell you is the reason why sometimes we give you a topic is you should then stick to some idea of picturization according to the topic. நீங்க எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் எக்ஸலண்ட். வி ஹேட் அ வெரி டஃப் டைம் டு சூஸ் த பிக்சர்ஸ் அக்கார்டிங் டு யூ நோ யுவர் டேலண்ட் அண்ட் த வே யூ ஆர் பிக்சரைஸ்ட் அண்ட் டேக்கன் இட் இன் த லைட்டிங் எவ்ரி திங் வெரி எக்ஸ்பர்ட்லி டேக்கன். பட் அக்கார்டிங் டு த டாபிக் இஃப் யூ கேன் ஸ்டிக் டு, பிகாஸ் இஃப் இட் இஸ் ஜெனசிஸ் தென் சம் ஆஃப் த பிக்சர்ஸ் டிடன்ட் ஹாவ் எனி கோரிலேஷன் வித் ஜெனசிஸ். ஸோ you should go into what is the meaning of the word genesis. ellarkum theriyuma enna meaning of genesis nu therinjadha madam explain pannaangala enna nu. I hope she did, because adillama then you know you will be going off and you may not see idhe iniki college laye irukiradhu competition. Tomorrow you will go outside to some other place and all your time and effort will be in vain if you're not sticking to the topic. At least some edavadhu or sambandha irukkum adukku. So a new life, a new birth, or the pain of the circle of life or something like that you're trying to depict. So that should be very important. And we were looking at the photo the drawing competition also. So I was reminded of how many batches of visual communication and electronic media students have passed out of here. Very very talented boys and girls. So neenga ella seriously eduthu, I know that you have chosen the first, second and third, but you should explore your talents and your creativity. In this stage in your life is what is a very very crucial time. Use different materials. What I've seen is I think you gave some crayons or some coloring pencils. Other department, it is not for media studies. Other departments? Yes, okay. Okay, so then I'm sure their paintings will be much better. Yes. But earlier the competitions used to be for the media students also. So then we could see how your paintings also were. So do have more competitions for them. Sure. Let them also express their creativity. Sure. And then of course you don't have to compare them with outside students, but this is mainly for them, they right? So you should bring out their talents also. So that's what I did think, that they would have produced better paintings and art work, I'm sure. Yes. Right? So I want to wish you all the best. Electronic media, we used to have the first rank students almost every year. If not the first, definitely second or third. Every year used to be from HCAS, and we always have a prize money for the first few ranks in Madras University. Right? So I want many of you, even from Viscom, our students, to get those prizes. Explore your creativity and talents in the best way possible, and college life is the best time to do all of that. Right? I wish you all the very best, and wish the department many more successes. And I'm sure we'll be having the film festival this year, so next semester hopefully. So with that, I do want all of you to come watch all those documentaries. We should have Mr. Velmurugan also be actively involved in that, so that we can have many more new documentaries. Last I think we had it not last year, right? This year, fun, like 2019 pre-COVID, we had a very big one. We had it in Inox city center. Yeah, that's right, where we had a very big production of so many documentaries. We were able to screen, and we had a
good collection of movies that we were able to have. So this year, let's plan to have it on a big scale, and I want all of you to be involved in it. Yes, thank you all. Thank you all. Thank you, ma'am, for your precious words. On this blessed afternoon, it's my privilege to pave way for Dr. S. Ilangiam, the Vice Principal of Academics and Research, our Dean, to introduce our chief guest. To one and all present on the dais and off the dais, I am very happy to introduce our chief guest, Velmurugan. Velmurugan is a Tamil actor come director. His debut movie as an actor was Autograph, and as a director was Nesam Thudusu. The movie was famous for its vadivelu comedy, Kaya Pudichi Iluthiya. Enna Kaya Pudichi Iluthiya? Which still serves as a resource for miming and mimic creators in the southern states. Though the movie and the comedy scenes are quite famous among people, he is very famous. We can tell. Many people watched him in the many movies. Even I also watched him in one movie. He used to tell one story to Chatyaraj. Tupata, and he start one story. As soon as I saw him, immediately I recollected that dialogue. That is Tupata dialogue. That's why I'm telling this now. You are famous. People recognize him as an actor, but not as a director. He is also the scriptwriter of Nandini, famous serial telecasted in Sun TV. In scriptwriting, Velmurugan and his colleague Rajagopal share an unbreakable partnership. It was this duo who made us laugh in those golden Kaundamani Sendil comedies. Epic character by Vadivelu being the head of Vartha Padada Vadiva Sangam in the movie Winner is also inspired by his own life. So even that the Vartha Padada Vadiva Sangam also very famous. Kaipula character. He is also ex-censor board member, Government of Tamil Nadu, ex-joint secretary of director union. So we have to thank God to introduce such a nice director, actor, scriptwriter. So you people are very lucky to have such a nice personality. On behalf of Hindustan College of Arts and Science, once again, we welcome you, sir. We are appreciating Saranya to welcome such a wonderful director. You are very lucky students to have our Velmurugan in our midst. Thank you, ma'am. Now I request the dignitaries to present the memento of love. The memento as a token of love and appreciation to our guest of honor. We have with us Mr. Velmurugan. He is a film director, writer, actor. A very warm welcome to you, sir. I request you, sir, to kindly address the sessional event. எல்லாருக்கும் வணக்கம். இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நிர்வாகத்திற்கும் பேராசிரியர்களுக்கும் இங்கே வருங்கால இயக்குநர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் ஹீரோக்களுக்கும் ஹீரோயின்களுக்கும் அனைவருக்கும் தம்பி முதல்ல ஆரம்பிச்சாப்பில் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எனக்கு ப்ரேயர்னாலே கொஞ்சம் ஆகா சிக்கினாங்க சிவனாண்டிகிற மாதிரியே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல கெஸ்ட்டாக போயிருந்தேன், ஒரு காலேஜ் இதே மாதிரி தான் போனோம்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா சார் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணால் எல்லாம் இருந்துச்சு நின்றோம். அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க சார், இங்கே வந்து ப்ரேயர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், யார் கெஸ்ட்டாக வர்றாங்களோ அவங்க தான் பாடணும் அப்படின்ட்டாங்க. நான் சரி நம்ம சிக்க விட்ருவாப்பில் போட்டுருக்கு நினச்சி நல்ல வேலை நம்மளே பாட்டெல்லாம் போட்டாங்க நல்லா இருந்தது. அப்புறம் நாங்கள் வர்ற காலங்களில் சினிமா வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது, உள்ளுக்குள்ள நுழையிறது அது ஒரு இரும்பு கோட்டை மாதிரி சினிமாங்கிறது. அப்படியே நாங்கள் சினிமாவிலேருந்து நான் அசண்டேட் ஆகிட்டு ஊரில் போய் சொன்னேன், நான் சினிமாவில் சேர்ந்துட்டேன் அசண்டேட் ஆகிறேன் அப்படின்னு சொன்னேன், அசண்டேட் ஆகிட்டேன்னு சொன்னேன். அங்கே இருக்கும் சொன்னேன், டேய் எந்த தேட்டரில் முறுக்கு வைக்கிறாத மட்டும் சொல்லு அப்படின்னாங்க. என்னது முறுக்கு வைக்கிறேன்னா, அவனுக்கு அசண்டேட்னால என்னன்னு தெரியல. அப்படி காலகட்டங்கள்லேருந்து சினிமாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்புறம் ரைட்டர் ஆகி
அப்புறம் டைரக்டர் ஆகி அப்புறம் ஆக்டர் ஆனேன். பட் உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, இன்றைக்கி நிறையா தெரிஞ்சுக்கணும். டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கப்புறம், 2000 அப்புறம் டிஜிட்டல் உள்ளே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்றைக்கி உங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கிட்டேன்னா நீங்கள் வருங்காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய இயக்குநர்களாக வரலாம், மிகப்பெரிய ஒளிப்பாளர்களாக வரலாம், மிகப்பெரிய நடிகர்களாக வரலாம். அது நீங்கள் வருங்காலத்தில் பண்ணிக்கணும். சரி, இதில் விட்டுட்டு நான் முதல்ல நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் எப்படி வந்தேன் போர் அடிக்கணும் மட்டும் சொல்லி. இப்போ ஃபஸ்ட்டு நான் நேசபூஷன் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். அந்த படத்தில் வந்து வடிவில் அண்ணன் வந்து காமெடி நடிக்க வைக்கிறேன். நடிக்க வைக்கும்போது அதுக்கு முன்னாடி நிறையா நான் காமெடி ட்ராவெல்லாம் தனி படங்களுக்கு தனியாக எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ என் படத்தில் வித்தியாசமாக ஒரு காமெடி பண்ணணும், அது என் படம், நான் டைரக்ட் பண்ணுற படம் வேறு, ஸோ அது பேசப்படக்கூடிய காமெடியாக இருக்கும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சிட்டேன். படம் ஃபுல்லாக முடிச்சுட்டு ட்ராக் மட்டும் எடுக்கும், அந்த காமெடி ட்ராக் மட்டும் எனக்கு செட்டே ஆகலை, நான் எடுக்கவே இல்லை. ஸோ என்னடா பண்ணலான்ட்டு அதுவே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக எனக்கு செட் ஆகலை. நான் கேஷுவலாக ஊருக்கு போயிருந்தேன். எங்கள் ஊருக்கு போயிருக்கும்போது பார்த்தா வீட்டில் உட்காந்துருக்கிறேன் ஆளில், எங்கள் அண்ணன் பையன் ஒருத்தன், அவன் பென்ஷனே இருந்தாங்க, அவனுக்கும் குழந்தை வந்துச்சு. ஆனால் அப்போ அவன் வந்து அப்போ சின்ன ஸ்டூடெண்ட், அவன் ஓடியாந்தான் ஒரு பேக்க தூக்கி போட்டு மலை மலை மல்லு மலை மருத மலை அப்படின்னு சாங் ஃபுல் சாங் பாடுறான். சாக்லேட் அந்த நேரத்தில் பல பதிய திட்ட அந்த சாங்கு ஃபுல் சாங் பாடினான். நான் சரி பரவாயில்ல, நல்ல மெமரியாக இருக்கிறான், இந்த வயசுலேயே முடிச்சாங்கன்னு. அப்போவே நமக்கே அந்த லிரிக்கெல்லாம் மறந்து போனார். சரி, அப்புறம் அவனை கூப்பிட்டேன், செல்லாம விட்டு வாட்ச் எல்லாம் போய் உட்காரு, ஆமாம் கிளாஸில் எத்தனை அதில் எங்கே அப்படின்னு கேட்டேன். அவன் 15 அப்படின்னு, எத்தனை ஸ்டூடெண்ட்டு 25 அப்படின்னா, 25-15 ஆளாக இருக்கியே, இந்த பாட்டை மனப்பாடம் பண்ண நேரத்தில் உன் பாடத்தை மனப்பாடம் பண்ணி தான் ஃபஸ்ட்டாகவே வந்திருப்பேடா அப்படின்னு சொன்னேன். அப்படியே முறைச்சி பார்த்தா லேசாக செல்லம் ஒரு தட்டு தட்டுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். என்ன அழுகுதான்னு சொல்லிட்டு நமக்கு சங்கடம் ஆச்சு. சரி விடு, அப்பா தானே அடிச்சு, என்ன அப்பா தானே அடிச்சு அப்படின்னா, இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா, என்ன இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பான்னா, சரி விடுப்பா, என்ன சரி விடுப்பான்னா, சரி நான் என்ன சொல்கிறேனோ அது எண்டை பிடிச்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் அப்படியே ட்ராவல் ஆகுது, கடைசி வரைக்கும் அதை தான் மெயின்டைன் பண்ணுறான். அந்த எண்டை பிடிச்சி சொல்லிட்டேன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்து எங்கள் அண்ணி வேறு சொல்கிறாங்க, டே விடுறா சித்தப்பா தானே, என்ன விடுறா சித்தப்பான்றா இங்கேருந்து சவுண்டு, ஆகா இது சரியான காட்டுறா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை மைண்டில் வச்சு தான் அந்த என்ன கையை பிடிச்சி சொல்லியா பஞ்சாயத்து கிராமத்தில் இருக்குதுன்னு. வேலை 6 ஊரில் இல்லை, இப்போ தான் வந்தால் வந்தோடனே புதுசாக ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுட்டேன், என்னன்னு கேட்டுன்னு பஞ்சாயத்து பிரச்சனை கேட்பாரு. ஏப்பா வேலை என்ன, அந்த புது ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கிய தகராக இருக்குது, புதுசாக பொண்ணு தகராக இருக்கையா, ஏன் கையை பிடிச்சிருத்த, என்ன கையை பிடிச்சிருத்த அப்படின்னு ஒரு வடிவில் இருந்து. ஸோ இது அந்த காமெடி அப்படி உருவானது. இதே மாதிரி ஒவ்வொரு காமெடியிலுமே எனக்கு வந்து நிஜ வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் தான் நான் படங்களில் காமெடியாகவே வச்சுருக்கிறேன். அதே மாதிரி வின்னர் படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கைக்குள்ள கேரக்டர், அது நான் உருவாக்கினது தான். அது ஆக்சுவலி அது வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த படம் அதுலேருந்து படத்தை டைட்டில் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அந்த படத்துக்கு டைட்டிலாகவே வந்தது. ஸோ அது எப்படி உருவாச்சுனாக்கா, நான் ஊரில் இருக்கும்போது நான் இப்போ கபடி பிளேயர் நான் ஆக்சுவலாக சப் ஜூனியர் வரைக்கும் வந்திருக்கிறேன் இது ஸ்டேட்டில். அப்போ கபடி பிளேயராக இருக்கும்போது அப்போ ஊருக்குள்ள லோக்கல் டீம் வச்சு விளையாடும் போது என்ன பண்ணணுன்னாக்கா கபடி டீமுக்கு பேர் வைப்போம். சரி என்னடா பேர் வைக்கலாம் அப்படின்னா முதல்ல ஒரு பேர் வச்சோம், தோற்றால் கவலை இல்லை அப்படின்னு. ஃபஸ்ட்டு போய் விளையாடும்போது தோற்று போயிட்டோம். அப்புறம் நான் சொன்னேன் பச்சை டைட்டிலே வரங்கல, தோத்தா கவலை இல்லை, அப்புறம் கவலைப்படாமல் தெரியணும் அப்படின்ட்டாங்க. சரி சென்டிமெண்ட்டாக சரியில்லைடா, டைட்டிலை மாற்றுவோம் கூட அப்படின்னு சொன்னேன். என்னடா அது கடையை மூடிட்டு சரக்கடிச்சிட்டேன் அவர் ரோட்டில் வரும்போதே தலைவன் அப்படியே அல்ல, இந்த ரோட்டுக்கு இந்த பக்கத்துக்கு அந்த பக்கத்துக்கு அளந்து தான் வருவாப்பில். அதே நாங்கள்லாம் திருப்பணத்தில் போயினா அது ஒரு வாரத்தில் தான் சொல்லப்போ, வேறு சொல்ல மாட்டாங்க. இதுக்கு நேரத்தில் 1.5 கிலோமீட்டர் சொல்லிட்டு வந்துட்டே இருப்பாப்புல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிராஸ் ஆகும் இடையில, அப்போ மட்டும் ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிடும், அங்கே இந்த டான்ஸ் இந்த இடம் இதெல்லாம் வராது. ஸோ அதுலாம் தெளிவாக இருக்கா. அப்போ நாங்கள் ஒரு ஏரியாவில் ஒரு கடையில் உட்காந்துருப்போம், அந்த கடையில் உட்காந்துருக்கும் போது எங்களை தாண்டி இப்படி கிராஸ் ஆகாது, கிராஸ் ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா கோயில் இருக்கும், அங்கிட்ட ஒரு 4 மொத்தம் லைட் இருக்காது, இருட்டாகும். ஸோ அந்த இருட்டுக்குள்ளே தலைவன் போட்டு நாங்கள் வெயிட்டிங்கில் இருப்போம். ஏன்னா அவர் வந்து துண்டில் வந்து கொஞ்சம் அந்த பொட்டுக்கள் அந்த சட்னி கரைக்கிற பொட்டுக்கள் தேங்காய் அவங்க ஒய்ஃபுக்கு பரோட்டா பாசெல்லாம் வாங்கி பின்னாடி கட்டிப்பார், இதுக்காக நாங்கள் வெயிட்டிங். சரி தலைவன் இருட்டுக்குள்ளே போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படி லேசாக அந்த சிலம்பலோடு உள்ளே போவார்ல, கிடுகிடுன்னு ஓடி போய் தலைவன் பிடிட்டு இங்கே வந்துடுவாங்க. ஸோ காலையில் என்ன நடக்கும்னா, காலையில் அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துடுவார், ஒய்ஃபோட வந்து கடைக்கு வந்துடுவார், அவங்க வந்து அண்ணா அப்படின் திட்டுவாங்க, திட்டுட்டு ஏன் எவன்டா என் புரிசில் பிடுங்கணும், எவன்டா பண்ணது, என்னடா பண்ணது, பெரிய ரகல நடக்கும். நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். விட்டதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாச்சுனாக்கா பையனை கூட்டு வச்சுட்டேன், அவன் தான் தலைவன் வச்சோம் இங்கே காமெடி பார்க்கும் போது. தலைவனுக்கு புதுட்டோம், மயனை கூட்டு வச்சு, மயனை வந்து சலம்பல் கொடுத்துருந்தா நாங்களாம் பிரிஞ்சு 4 உட்காந்து தோல்களை விட்டு அடித்தோம். ஸோ இதை வடிவலனுக்கு வச்சா ஏற்படுவோம்னு சொல்லி தான் வடிவலனுக்கு அந்த மாதிரி கேரக்டர் வச்சோம். அதே மாதிரி நீங்கள் காலையில் எழுந்துப்பார் வடிவில் என்ன, காலையில் எழுந்துச்சோன்னா அப்பா அம்மா காலையில் கும்பிட்டு விழுந்து முத்தமெல்லாம் கொடுத்து சூடமெல்லாம் காமிச்சு அப்படியே கிளம்புற ஆட்டை வெறுப்பார், ஆட்டை வெறுத்துட்டு போவார், 6 கடையை மூடிடுவார். அப்போ அந்த காமெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
அந்த காமெடி நாள் இருந்ததுதான் மிடில் கிளாஸ் நாள் படம் அந்த காமெடி இருந்தேன். அது மாதிரி நிறைய என்னென்ன காமெடிகள் வந்து வருகிறவங்களுக்கு நீங்கள் பேசக்கூடிய டாப் டென் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா அது என்னோடய இது ஒரு மூணு நாலு காமெடி என்ன வரும் நான் இருந்ததாக வரும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வடிவரனுக்கு ட்ராக் எழுதிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் டைரக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு, டைரக்ஷன் பண்ணி பிடிச்சோம். இப்போ ஒவ்வொரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு. அடுத்து உங்கள்கிட்டருந்து ஏதாவது என்ன கேட்கணும்னா கேளுங்க, டவுட் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லலாம் சார். ஆக்சுவலி டைரக்டர் வேற ரைட்டர் வேற அது மூலம் தெரிய வைக்கணும். ஒவ்வொரு படத்தை ஒரு சிலர் வந்து டைரக்டர் வித் ரைட்டராகவும் இருப்பாங்க. ஸோ அவங்க என்னன்னா கதை எழுதும் போது சிலர் வந்து காமெடி கொண்டு வருவாங்க, சிலர் கதையெல்லாம் முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் இந்த கதையில் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் ஹியூமர் இருந்தால் நல்லாயிருக்கும், காமெடி சேர்க்கலாம் அப்படின்னா அப்போ வந்து யார் நல்ல ரைட்டர்னு பார்த்து நம்ம ஆளுகளை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு வச்சு அப்போ முழு கதை சொல்லுவாங்க, நம்ம முழு கதை கேட்போம். அந்த கதையை கேட்டுட்டு அந்த கதைக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ராக்கை உள்ளே கொண்டு போய் அதுக்கு மாதிரி மேட்ச் ஆகி இது பண்ணுறேன். அப்படி பண்ணுறேன் அதுதான். அவருக்கு அது பிடிக்கலன்னா எனக்கு இது மாதிரி தேவையில்லை வேற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் சேஞ்ச் பண்ணி தான் கொடுப்போம். ஆசை அது வந்து டைரக்டருடைய சொல்லுவது மேக்சிமம் படத்துடைய கேப்டன்ஷிப் டைரக்டர் தான். அது ரைட்டர் நாங்கள் என்ன எழுதி கொடுத்தாலும் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. சில நேரங்களில் டைரக்டருக்கும் ரைட்டருக்குமே சில வாக்குவாதங்கள் வரும், இல்லை சார் இது கரெக்டாக இருக்குது எடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சம்பவம் நடந்தது, நான் பாஞ்சாலங்குறிச்சி படத்தில் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அதில் சீமானை வந்து டைரக்டர் ஃபஸ்ட்டு படம் அவர் சீமானனுக்கு. ஸோ வைரமுத்து பாட்டு எழுதுறாரு. வைரமுத்து பாட்டு எழுதும் போது அதில் என்ன நடந்ததுன்னா அதில் உதட்டோர சிறப்பும் மருதாணி கடனா கேட்கும் கடனா கேட்கணும் ஒரு சாங், அது ஹிட் சாங். இது வந்து சீமானன் கதை எழுதும் போதே டம்மி லிரிக்காகவே சொல்லுவார். அவர் பாட்டு பாடிய கம்பார் உதட்டோரம் சிறப்ப அந்த மருதாணி கடனா கேட்கும் இப்படி அவர் கதை சொல்லும் போது இந்த பாட்டுகளையும் இந்த வார்த்தையை சொல்லிச்சு தாச்சு. அப்போ நான் கோ டைரக்டர் ஒர்க் பண்ணுறேன். இப்போ வைரமுத்து சார் எழுதி என்ன எழுதி கொடுத்துட்டாருன்னா உதட்டோர சிறப்ப செந்தூரம் கடனாக இருக்கும் செந்தூரம் கடனாக இருக்குன்னு எழுதினாரு. ஸோ இது எங்களுக்கு யாருக்கும் மைண்டில் செட் ஆகும், அந்த மருதாணிங்கிறது ஃபுல்லாக ஃபீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணுறோம் சீமானே நாங்கள் டேரக்டர்ஸ் எங்கள் டீம் எல்லாம் அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், இல்லை அந்த மருதாணி லிரிக்கே இருக்கட்டும் அதுவே நல்லா இருக்குது ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் சீமானை தான் வச்சுக்கிறார். ஆமாம் அப்போ அவ்வளோ பெரிய கவிஞரை திருத்தி கொடுக்கணும், அவர் திருத்தி கொடுக்க மாட்டார் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. ஸோ அவர்கிட்ட போய் கேட்குறோம் சார் இது கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னா அவர் கடைசி வரைக்கும் முடியாது சார் என்னோட எடுத்து திருத்தப்படாது சார் வைரம் சார். ஸோ வேறு வழி இல்லை, நாங்கள் வந்து மருதாண்டி தான் அவரை பொண்ணு நாங்களே எடுத்துருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நடக்கும். ஆ நான் ஊர்லேருந்து கிளம்பும்போது மெட்ராஸ் சினிமாவே நமக்காக தான் காத்துட்டுருக்கு, போய் இறங்கணும்னு நாளைக்கே டைரக்டர் தான் எப்படி ஏவிஎம் அட்வான்ஸ் கொடுப்பான் வாங்கின அட்வான்ஸ் கொடுப்பான் சர்டிஃபிகேட் கொடுப்பான்னு சொல்லி தான் வந்து இறங்கினேன். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் வச்சு செஞ்சாங்க, எவனையும் பார்க்க முடியாது. அது சினிமா எப்பவுமே அப்படி எல்லாருமே எதிர்பார்ப்பு கூட வருவோம், பட் இங்கே வந்து ப்ராக்டிக்கலான நிறைய விஷயங்கள் இருக்கு, அதில் கொஞ்சம் அடிபட்டு தான் ஆகணும். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க எந்த ஸ்டுடியோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதுக்கு இன்ட்ரோ பண்ணீங்களா? ஆக்சுவலி நான் வந்து சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு வந்தோடனே வல்லரசு படம் விஜயகாந்த் வச்சு எடுத்தார் இல்லையா மகாராஜன்னு சொல்லி, அவர் எனக்கு ரிலேட்டிவ் மாதிரி அவர் வல்லரசுங்கிற படம். ஸோ அவர் சங்கல்முருகன் காதலுக்கு மரியாதை படம்லாம் எடுத்தார் இல்லையா, அவர் என்னோட அங்கிள் தான் அவர். ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்கிற தைரியத்தில் தான் வந்தேன் நான். வந்து இறங்கும் அவங்கள எங்கள் மாமா போய் பார்த்தேன். அப்போ நான் வரும்போது 17 வயசு. அப்போ வந்து நேராக போய் பார்த்தோன்னா அவர் அப்போ அந்த நேரம் பெரிய வீட்டு பண்ணக்காரனே ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. நேராக போய் நான் அதில் ஒர்க் பண்ணுறேன் நான் டேரக்டர் ஆகணும் அப்படின்னா அவர் அப்பயே 100 ரூபாய் கொடுத்துட்டு போய் ஊரில் போய் படி சினிமாலாம் சரியாக வராதுனாரு. ஆகா போனோடனே அட்வைஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய் வாங்கிட்டு நான் வேறு பக்கம் கூட்டு மாற்றி போயிட்டேன் வரவில்லை. ஸோ அப்போ ஸ்ட்ராங்காக இருந்து எப்படியா சினிமாவில் ஜெயிக்கணுன்ட்டு போராடி அப்புறம் அந்த மகாராஜாங்கிறவர் வந்து மில் தொழிலாளர் அப்புறம் அப்போ ராமராஜன் சார் வந்து பயங்கர பீக்கில் இருக்கார், கிட்டத்தட்ட ரஜினி கமலுக்கு ஈக்குவலாக இருக்கார் அவர். ராமராஜனா அன்றைக்கி பெரிய லெவல். அந்த படம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதில் ஏஜ் அதில் ஆக்சுவலி நான் போய் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண வந்து ஒரு கேமராமேன் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணேன். ஓ அந்த அப்போ மகாராஜன் என்ன சொன்னி ஒரு கேமராமேன் ஒரு டெக்னீஷியனாக பழகிக்கிட்டேன்னா ரொம்ப ஈஸி.
அப்படின்னு சொல்லி என்ன சேர்த்து விட்டாரு. அந்த படத்தோட டைரக்டர் ஏ ஜெகநாதன், அவர் பெரிய டைரக்டர், அவர்கிட்ட பாரதிராஜால் அசண்டாக இருந்திருக்கிறாரு. மூன்று முகம், இதயக்கனி, ரஜினிகாந்தோட ட்ரெண்ட் செட்டர் படம்லாம் அவர் தான் பண்ணார். மூன்று முகம், தங்க முகம்லாம் அந்த டைரக்டர் அவர் டைரக்ட் பண்ணுறாரு. நான் கேமராமேன் அசண்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், என்னோடய ஒர்க்கை பார்த்தா அவர் என்ன சொல்லிட்டார், நீ டைரக்ஷன் கரெக்டாக இருக்கா, என் கூட வாயான்ட்டார். சரி, அப்படி போய் மாறி லைஃப் அப்படியே டேரக்ஷன் அப்படி தான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் ஒன்று இருந்துச்சு சார்? எனக்கு படம் சினிமா பண்ணணும் ஒரு இன்ஸ்பைர் வேறு யாரும் கிடையாது, பாக்கியராஜ் சார் தவிர்த்து ஒரே ஒருத்தர் பாக்கியராஜ் சார் தான். அவர்கிட்ட எனக்கு வந்து கல்லூரி படிப்பாக இருக்கட்டும், இது பள்ளி படிப்பாக இருக்கட்டும், எல்லாமே சினிமா தான், எல்லாம் பாக்கியராஜ் சார் படங்கள் தான் எனக்கு எல்லாமே, வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நான் டைரக்டராகி என்னோடய நேசபூஸ் படம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் அஸ்தண்டா ஒர்க் பண்ணேன், குருநாதத்தை ஒர்க் பண்ணேன். அது வரைக்கும் மானசீக சிஷியனாக இருந்தேன், மானசீக குருவாக வச்சுருந்தேன் அவரை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் ரெண்டு படம் போய் வேலை பார்த்தேன் அவர்கிட்ட அஸ்தண்டா. ஸோ நமக்கு அவர் தான் என்னுடைய ஃபஸ்ட், வேறு யாரும் எனக்கு. ஓகே, தேங்க்யூ. வேறு யாரும் சார்? எனக்கு வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் சார். ஸோ என்னோட ஜேர்னர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்லோவாக போகிற மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இன்னொரு ஆசை இருக்குது, எனக்கு வந்து காமெடி ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ண ஒரு ஆசை இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு எனக்கு காமெடி ஃபிலிம் டைரக்ட் பண்ண ஒரு ஆசை இருக்குது. ஸோ நான் கதை வச்சுருந்தாலும் எனக்கான அந்த காமெடிஸ்க்கான டைலாக்ஸ்க்கான ஒரு ஐடியா மட்டும் கிடைக்கும், அது எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் சார்? நீங்கள் ஒன்றும் இல்லை, நிறையா காமெடி படங்களுக்கு முதல்ல வந்து ஒரு ரசிப்புத்தன்மை இருந்தாலே அதில் பெரிய ஆளாக வரலாம். சரி, நம்ம எதை நோக்கி போக போகிறோம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம காமெடி ட்ரெண்டு பிடிக்கிறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் பழைய காலத்துலேருந்து நாயஸ் படங்கள் அதிகமாக பாருங்கள், சுள்ளிராஜன் படம் பாருங்கள், தங்கவேல் சார் அவங்களெல்லாம் ரசித்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்குலாம் ஒரு ஆட்டோமேட்டிக்காக இன்னர் உள்ளுக்குள்ள வந்து உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஸோ நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த சேனல் போகிறோம் அப்படிங்கும் போது அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அதை நீங்கள் த்ரோவாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் டெவலப் ஆகிடும். நீங்களே வந்திருக்கீங்க ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணேன், அதுக்கு தான் நீங்களே வந்திருக்கீங்க. ஸோ அதெல்லாம் முக்கிய ஒரு ஐடியா. ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு தான் நானே உனக்கு எழுதுறேன். தேங்க்யூ சார். நீங்கள் வந்து டான்ஸ்னா வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க, ஒவ்வொரு அதுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை, இப்போ கதை ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு இந்த கதைக்கு எந்த ஆர்டிஸ்ட் சரியாக வருவானு எப்படி சூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? சும்மா ஃப்ரீயா இப்போ வந்து ஒவ்வொருத்தங்க மாறி இருப்பாங்களே சார், அது எப்படி சார் உங்களுக்கு கேட்டேன்? ஒவ்வொருத்தங்களும் ஒரு கேரக்டராக இருப்பாங்க, அவங்களை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க. டேரக்ட் பண்ண அதுதானே, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்ம கதை எழுதிட்டோம், டைரக்ட் பண்ண போகிறவங்களுக்கு நமக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி அவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தெரிஞ்சிருப்போம். ஸோ அதனால் இவர்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணுங்கிற விஷயம் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக அவங்கள ஹேண்டில் பண்ணலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இல்லாட்டி ஆரம்பத்தில் அவங்கள்ட்ட போக மாட்டாங்க, ஒரு கேரக்டர் ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்கள்ட்ட போய் ட்ராவல் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு கதை சொல்ல மாட்டாங்க. அதனால் அது சினிமாவில் ஒரு பெரிய விஷயம் இருக்கும். உங்களுக்கே தெரியுமே விஜய் சார் கேரக்டர்னா அஜித் சார் கேரக்டர்னா அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும் இவங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது நீங்கள் அவர் போகும்போது நீங்கள் அதுக்கான மைண்ட் செட்டோட தானே போவீங்க. இது வரைக்கும் நீங்கள் படம் பண்ணீங்க, உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஈரோ வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு சார்? இந்த ஈரோ கதை எனக்கா, எனக்கு எல்லாங்கிறே வச்சுருக்கணும்னு ஆசை தான். அதுலேருந்து மைண்ட் விட்டேன் இந்த ஈரோ வச்சு தான் எடுக்கணும்னு ஒரு ஆசை. அப்படின்னு ஒரு ஹீரோ நம்ம பாயிண்ட் அவுட் சொல்ல முடியல, நமக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், அதனால் இவர் தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் விஜய் கூட நினச்சிருக்கிறேன், அஜித் ஃப்ரெண்டு தான். ஸோ நீங்கள் எதுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியுது, யாரோ ஒரு ஆளை பிடிக்கணும் வாயை பிடிக்கணும் அதுதானே தெரியுது, நீங்கள் எங்கே வரீங்கன்னு தெரியுது. ஓகே, அதுக்கு நான் இல்லை. சார் ஆக்சுவலி இப்போ நீங்கள் பண்ணுற காமெடி ஒர்க் அவுட் ஆகலண்ணா சார், சில சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது நீங்கள் எப்படி ரீஎடிட் பண்ணுறீங்களா, ஸ்கிரிப்டில் எடிட் பண்ணுறீங்களா, இல்லை ஆக்டர்ஸை மாற்றி? இல்லை இல்லை, ஒர்க் அவுட் ஆகுங்கிறது திரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். காமெடி வீரர் ஒர்க் அவுட் ஆகாம ஆகலையானு எப்போ தெரியும், சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். வந்ததுக்கு அப்புறம் அது ஒர்க் அவுட் ஆனா ஆனா ஆகலை, அது பப்ளிக் முடிவு பண்ணிடுவாங்க அவ்வளோதான்.
என்னால முடிஞ்ச முயற்சி நிச்சயமா உதவி இப்ப என்ன சொல்லணும், இப்ப இப்ப நல்லா இருக்கு உங்களுக்குன்னு சொல்லலாம். நாங்க வரும்போது கஷ்டம், சினிமாக்குள்ள நுழையிறது அப்போ ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்ல. அப்போ ஒன்றும் பெருசாக அட்வான்டேஜ்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ இருக்க என்ன ஃபிலிம் தான் இல்லாமல் ஃபிலிம் லைஃப்ஸு இதை வச்சு தான் பாருங்க. இன்னைக்கு இருக்கிறது நிறைய அதாவது இப்போ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறதுனா இப்போ அன்னைக்கு நான் ஒரு டைரக்டர் தேடியே அலையிறதுக்கே எனக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகிடும். ஒருத்தர் கண்டுபிடிச்சி போகிறது அப்படி இல்லை, இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப வாய்ப்பு என்ன இருக்கும், நீ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒருத்தர் பிடிச்சிட்டு அதை காமிச்சா கூட இது ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருக்குது, இது ஒரு நல்ல விஷயம் வரும் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு உடனே வாய்ப்பு கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அது நீங்கள் விஸ்காமலாக முடிச்சுட்டு போகிறீங்க, உங்களுக்கு ஆர்ட் பேசிக்காக தான் கிளாஸே உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாமா? எங்களுக்கு அப்படி இருக்கிற நாங்கள் வரும்போது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும், கேமரா ஹேண்டில் பண்ண இதுதான் கேமராவா அப்படின்னு பார்த்துட்டு தான் இருக்கும் ஒரு 6 மாதத்துக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதெல்லாம் எங்களுக்கு அப்போ கிடைக்கல, உங்களுக்கு இப்போ நிறைய கிடைச்சிருக்கு வாய்ப்பு, இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டைரக்டராக இருக்கும் போதும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போது ஃபேஸ் பண்ண ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இல்லை? எனக்கு டைரக்டராக இருக்கும்போது என்னன்னா ப்ரொடியூசர் சைடில் இருந்தால் எப்பவுமே ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நான் ஒன்று ஃபீல் பண்ணுவேன் இப்படி எடுக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே அதுக்கான செலவுகள் கொஞ்சம் கூடிச்சுன்னா புடி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நமக்கு அது ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம கூட்டோன்னா கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அசிஸ்டன்ட்டாக இருக்கும்போது அது தெரியாது. அங்கே என்ன ப்ராப்ளம்னாக்கா இப்போ டைரக்டருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது சும்மா அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட தான் சொல்லி தான் சால்வ் பண்ணுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம்னாக்க ஒரு ஹீரோ வர லேட் ஆகுது, இல்லை ஒரு மெயின் கேரக்டர் ஆர்டிஸ்ட் வர லேட் ஆகுது, ஒரு 5 நாள் லேட்டாக வர்றாருன்னு வச்சுங்களேன், அவரை திட்ட முடியலை அவரால். அவர் யாரை திட்டுவார்னா அசிஸ்டன்ட் கூப்பிட்டு மூலே சொல்லிடுவார், பக்கத்தில் இல்லை ஒன்னை திட்டு அதை ஒன்றை திட்டதில் அவனை தான் திட்டுறேன்னு அவனுக்கு தெரியற மாதிரி திட்டவா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்மளை திட்டுவார். என்ன சம்பளம் வாங்குறே அறிவு இருக்காதா, தினம் லேட்டாக வருவாடான்னு என்ன திட்டுவார். ஸோ அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது எனக்கும் டைரக்டருக்கு தான் தெரியும், மற்றவனுக்கு தெரியுமா? அவனுக்கு சம்மந்தப்பட்டவனும் புரிஞ்சுக்குவான், மற்றவன் பூரா என்னைத்தான் நினைப்பான், அதுதான் நமக்கு ஒரு பிரச்சனை. அது மாதிரி நடக்கும். Thank you, sir, for your inspirational speech. Now it's time we acknowledge the talent of the students. I request the dignitaries to come on the stage and present the prizes to the winners. Gokul Vani, BCom, Computer Science, 3rd year. Goes to Shyam Priya B, BCom A, 1st year. Gratitude. Invited guest, principal sir, director ma'am, staff and my dear students, a pleasant evening to one and all present here. I deem it as my privilege to propose the vote of thanks at this juncture. First, I would like to thank our director ma'am, Dr. Susan Marthandan, for always rendering her unfailing support in every activity. My thanks goes in long measure to you, ma'am. I, on behalf of Hindustan College of Arts and Science, offer a hearty thanks to our chief guest, Mr. Velmurugan sir, for readily accepting our invitation and gracing this occasion. Thank you, sir. We have with us our principal, Dr. S. Thirumagan. We cherish your constant support and act of goodwill for the well-being of the students. Thank you, sir. A special thanks to our Vice Principal Admin, Mr. Samuel Sampat Kumar, and Vice Principal Academics and Research, Dr. S. Ilingiam, for their presence. Thank you, ma'am, and thank you, sir. I feel deeply cherished to offer a pleasant thanks to each one of you, teaching and technical staff members of Media Studies, and my dear students, as you are the beaming support for all the efforts taken. My special thanks to student coordinators who stood with me to make this event a grand success. Once again, I thank you all. Thank you.